நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காணப்போவது அபிராமி அந்தாதி என்ற சிற்றிலக்கியம். இந்த அபிராமி அந்தாதி சிற்றிலக்கியம் ஐந்து அலகுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அலகு ஒன்று இலக்கியம் பற்றிய அறிமுகம். இதில் இலக்கியம் என்றால் என்ன, இலக்கியத்தின் வகைகளான சங்க இலக்கியம், காப்பிய இலக்கியம், நீதி இலக்கியம், பக்தி இலக்கியம், பேரிலக்கியம், சிற்றிலக்கியம், தற்கால இலக்கியம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றை பற்றிய அறிமுகம் காலவாரியாக கற்றுத்தரப்படும். அலகு இரண்டில் சிற்றிலக்கியத்தின் வகைகள். சிற்றிலக்கியத்தின் வகைகள் 96 வகை. இந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள் பிரபந்தங்கள் என்று வடமொழியில் அழைக்கப்படுகின்றன. இந்த 96 வகை சிற்றிலக்கியங்களில் சிலவற்றை காண்போம். கலம்பகம், பள்ளு, குறவஞ்சி, அந்தாதி, தூது, உலா, பிள்ளைத்தமிழ் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இவற்றில் நாம் காணப்போவது அந்தாதி வகை இலக்கியம். இது இரண்டாவது அலகில் கற்றுத்தரப்படும். மூன்றாவது அலகில் அந்தாதி பற்றிய அறிமுகம். அதில் இலக்கணம். அந்தாதி என்றால் அந்தம் ஆதி. அந்தம் ஆதி என்றால் ஆதி. ஆதி என்றால் தொடக்கம், அந்தம் என்றால் முடிவு. ஒரு எழுத்தோ ஒரு பதமோ, அதாவது ஒரு சொல்லோ தொடங்கி அது முடியும் பொழுது அதே எழுத்து சொல், இல்லை என்றால் சீர், அதோட முடியும். அடுத்த பாடலின் தொடக்கம் எப்படி இருக்கும் என்றால் அந்தத்தில் முடிஞ்சது இல்லையா, அது அடுத்த பாடலின் தொடக்கமாக இருக்கும். இந்த இலக்கண, அதாவது தமிழில் இது ஒரு மாலையாக சுற்றி வரும். இறைவனையே ஒரு மாலையில் பூட்டிய இலக்கியம் இதுதான் அந்தாதி பற்றிய அறிமுகம். அலகு மூன்றில் நாலாவதில் அதாவது அபிராமி அந்தாதி நூலின் சிறப்பு. இந்த இதில் நூல் தோன்றிய வரலாறு, இதை இயற்றியவரின் வரலாறு, மற்ற அந்தாதிகளை விட இந்த நூல் எந்த வகையில் சிறந்தது என்று கற்றுத்தரப்படும். இதை எழுதியவர் சுப்பிரமணிய பட்டர். இந்த சுப்பிரமணிய பட்டர் வந்து யாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இவர் ஒரு அந்தனர், ஸ்ரீ வித்யா உபாசகர் பரம்பரையில் வந்தவர். இவருடைய பரம்பரை என்ன என்று ஆராய்ந்தால் பஞ்சாங்கம் சொல்பவரினுடைய பரம்பரையில் வந்தவர். பஞ்சாங்கம், இப்போது நமக்கு பஞ்சாங்கம் எல்லாரும் வீட்டில் வச்சுருக்கோம். அப்போல்லாம் ஏடுகளில் தான் இருக்கும். நம்ம வந்து தினத்தை பார்க்குறோம்,
நம்ம முன்னோர்கள் எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னா திதியை பார்த்துருக்காங்க. அந்த பஞ்சாங்கம் எல்லார் வீட்லேயும் இருக்காது, அது ஏடுகளில் தான் இருக்கும், அதுவும் கோயிலில் தான் இருக்கும். அந்த பஞ்சாங்கம் வாசிக்கிற குடும்பத்தை சார்ந்தவர் இந்த அபிராமி, இந்த பட்டர் சுப்பிரமணிய பட்டர். இவர் அபிராமி மேலே ஸ்ரீ வித்யா உபாசகர் பரம்பரையில் வந்ததுனால அன்னை அபிராமியவே தன்னுடைய முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டார். இவர் வழி வழியாக வந்த தன்னுடைய முன்னோர்களின் வழியில் வந்ததனால அபிராமியை தன் அன்னையாக ஏற்றுக்கொண்டதுனால இவர் அபிராமி மேலே முழு பக்தி பூண்டு அவருடைய அடிமையாகவே மாறிடுறார். எந்நேரமும் கோயிலில் தான் இருப்பார், திதி கேட்குறவங்களுக்கு திதி சொல்லுவார். இவர் சில நேரம் அதாவது சந்தோஷமாக இருப்பார், சிரித்து பேசுவார், பேச பிடிக்கலைன்னு அமைதியாயிருவார். கோயிலுக்கு வர்றவங்கக்கிட்ட பேச மாட்டார், சில நேரங்களில் பேசுவார், சில நேரங்களில் பேச மாட்டார். சில நேரங்களில் அதாவது கோபமாக இருப்பார், பைத்தியம் மாதிரி சிரிப்பார். கடைசியில் ஊர்க்காரங்க இவரை பைத்திய சித்தர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தஞ்சையை ஆண்டவர் யார் அப்படின்னா மன்னர் சரபோஜி, மராட்டிய மன்னர் சரபோஜி. அந்த சரபோஜி தை மாதம் அமாவாசை அன்னைக்கு தன்னுடைய முன்னோர்களுக்கு காவேரி பூம்பட்டினத்தில் தர்ப்பணம் பண்ணிட்டு வரார், அமாவாசை திதியில். அப்போது தர்ப்பணம் பண்ணிட்டு கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போக எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வர வழியில், தஞ்சாவூருக்கு வர வழியில் திருக்கடையூர் அப்படின்னு ஊர் இருக்கு. அந்த ஊரில் அபிராமி கோயிலுக்கு போய் வழிபடுறார், அன்னையை வழிபடுறார். வழிபடுறதுக்காக கோயிலுக்கு போகிறாரு. ஒரு ராஜா ஒரு மந்திரி வந்தாலே நம்ம இப்போது எவ்வளவு கலைபரம் நடக்குது. அப்போது அந்த காலத்தில் ஒரு மன்னர் வரான்னா வரவேற்பு எப்படி இருக்கும்? அந்த கோயிலில் அவருக்கு அர்ச்சகர்கள் பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்கிறாங்க, அவரோட சிலர் வராங்க. அப்போ எல்லாரும் எந்திக்கிறாங்க, இவர் யாருக்கும் தொந்தரவு வேண்டாமேன்னு ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்காரு. இவர் எந்திக்கலை, அன்னை அபிராமியை வழிபட்டு கொண்டு அபிராமியினுடைய சிந்தனையிலேயே இருக்கிறார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நாம் சும்மா இருந்தாலும் ஊர் சும்மா இருக்குமா? இவருக்கு பிடிக்காத சிலர் எதிரிகள், அரசே நீங்கள் வந்திருக்கீங்க, எல்லாரும் எந்திரிச்சு உங்களை வணங்கும்போது இவர் மட்டும் சுப்பிரமணிய பட்டர் மட்டும் எந்திரிக்காமல் பேசாமல் இருக்காரு, அவர் வாட்டுக்கு இருக்கட்டும், எஞ்சவனே அவர் வாட்டுக்கு வழிபட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் பாதையில் அவர் போகட்டும், நம்ம பாதையில் நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் எதிரிகள் சும்மா இருப்பாங்களா? அது எப்படி? அவர் வந்து தப்பு தப்பாக பேசுகிறாரு, தப்பு தப்பாக இது பண்ணுறாரு, அப்பப்போ குடிக்கிறாரு அப்படின்னு பொய்ய சொல்கிறாங்க. அரசனுக்கு அது வரைக்கும் சாதாரணமாக இருந்த அரசன் என்ன நினைக்கிறான், அதாவது இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்யவில்லை அப்படின்னு அரசருக்கு கோபம் வந்துடும். உடனே அபிராமி பட்டர்கிட்ட இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்கார். அபிராமி பட்டர் என்ன பண்ணுறாரு, அந்த நேரம் அவருக்கு கண் முன்னே பௌர்ணமி திதி வந்து கேட்குது. என்ன அபிராமி அன்னையை கேட்குது, என்னன்னு கேட்குது, நான் உன்னை வழிபட்டு கொள்ளவா, அதாவது எல்லாரும் முழு முதற் கடவுளாகிய அபிராமியை
வழிபடுகிறார்கள். தேவர்கள், முனிவர்கள், மும்மூர்த்திகள் எல்லாரும் வழிபடுறாங்க. அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொருத்தர் கும்பிடுவாங்க. அந்த நேரத்தில் திதிகள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. அவர் அரசர் கேட்குற நேரத்தில் பௌர்ணமி திதி அன்னைகிட்ட நான் உன்னைய வணங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அரசர் அந்த நேரத்தில் இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்குறப்போ தன் மனக்கண் முன் தெரிந்த பௌர்ணமியை கண்டு இவர் பௌர்ணமி திதின்ட்டார். அதுக்கப்புறம் அரசர் போயிடுறாரு. இன்னைக்கு நம்ம அமாவாசை தானே, அமாவாசைன்னு போய் கொடுத்துட்டு வந்தோம், பட்டர் எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே தஞ்சாவூருக்கு போயிட்டார். இரவில் அங்கே மாளிகையில் அரண்மனையில் வெளியில் உட்கார்ந்துருக்கார், மேலே மாடியில் உட்கார்ந்துருக்காரு, வானத்தில் பார்க்குறாரு. பௌர்ணமி ஒளி தெரியுது. இவர் இருக்கிறது இங்கே தஞ்சாவூர். சுப்பிரமணிய பட்டர் இருக்கிறது இங்கே இங்கே திருக்கடையூர். அதாவது இது எப்படி கிடச்சது அப்படின்னா, அட்டமா சித்திகளில் ஒன்று, தன் மனக்கண் முன் காண்பது வெளியில் தெரிவிக்கிறது. இது எப்படி கிடைக்கும் என்றால், பஞ்சஸ்திதி என்கின்ற மந்திரத்தை சொன்னோம் என்றால் அட்டமாசித்திகள் கிடைக்கும். அந்த அட்டமாசித்தியில் இவர் பெற்றது தான் இந்த மாதிரி ஒன்று. அப்போது தன் மனக்கண் முன் தோன்றிய அபிராமியை பௌர்ணமியாக காட்டினார். இதை பற்றின அறிமுகம்தான் நூலினுடைய அறிமுகம். அப்புறம் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பயன் சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டா, முதல் பாடலில் ஞானமும் முதல் பதிகம் பாடல் பாடினார்கள் என்றால் ஞானமும் வித்தையும் நல் வித்தையும் கிடைக்கும். இரண்டாவது பாடலில் பிரிந்தவர் ஒன்று சேர்வார்கள். மூன்றாவது பாடலில் குடும்ப கவலையில் இருந்து விடுபடுவார்கள். நான்காவது பாடல் உயர் பதவிகளை பெறுவார்கள் என்று ஒவ்வொரு பாடலுக்கும் அதனுடைய பயன் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஐந்து பிரிவுகளாக பிரித்து இந்த நூல் கற்றுத்தரப்படும். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காணொளியை பொறுமையாக கண்டு ரசித்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன்.